ஹே டுட்ஸ், வாட்ஸ்அப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி அதிகமாக பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ். ஆமாங்க, யூடியூபர்ஸ் வந்து இந்த வாட்ஸ்அப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி அலாயசி ஆராய்ஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல். ஸோ அவங்களும் வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டும் வாட்ஸ்அப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டியூட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மூணு விஷயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட்ஸ்அப் ட்ரிக். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்ம வந்துட்டு சேவ் பண்ணாமலே வந்துட்டு எப்படி மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு சொல்ல போகிறேன். செகண்ட் ஒன் வந்துட்டு நோட் டு செல்ஃப். ஆமாங்க, நோட் டு செல்ஃப் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தேர்ட் ஒன் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் வாட்ஸ்அப் பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தனோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணாமல் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் WA.me/ போட்டுருங்க. ஸோ இந்த அதாவது இந்த URL நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லாஷ் போட்டதுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரி கோட். ஸோ நம்மளோட கண்ட்ரி கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 91. ஸோ அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களோட நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ யாரோட காண்டாக்டை சேவ் பண்ணாமல் நீங்கள் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு ஒரு நம்பர் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ டு சேட் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக வந்துட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப்புள்ளே தான் வந்து போகும். அவங்க நம்பர் இருக்கிற அந்த சேட் பாக்ஸ்க்குள்ளேயே வந்து போயிடும். ஸோ பார்த்தீங்களா, அந்த சேட் பாக்ஸ்க்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ உடனே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சும்மா டெம்பரரியாக மெசேஜ் அனுப்பணும், ஆனால் வந்து சேவ் பண்ணாமல் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த URL மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் கண்ட்ரி கோட் வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ 91 நீங்க வந்து கம்பல்சரியா போட்டாதான் இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? செகண்ட் ஒன் நோட் டு செல்ஃப். ஸோ இந்த நோட் டு செல்ஃப்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஏதாவது வந்து ஒருத்தவங்களோட நம்பர் நோட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மளிகை சாமானத்துக்கு வந்து லிஸ்ட் எழுதுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பேப்பர் பேனா வந்து தேடுவீங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரும் கிடைக்காது, பேனாவும் கிடைக்காது, முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தாங்க வந்து இந்த நோட் டு செல்ஃப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த சாட்லேயே வந்து நீங்களா அதெல்லாம் வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரீபில்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு இது வந்து நம்ம வந்து ஒரு ட்ரிக் மூலியமாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, அந்த வாட்ஸ்அப் WA.me/ போட்டு பண்ணீங்கல்ல. ஸோ இப்போ அந்த ஸ்லாஷ் போட்டு நம்பர் யாரோட போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? ஸோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் கண்டினியூ டு சேட் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தமே பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு நீங்களே வந்து டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரிங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது நீங்கள் நம்பர் நோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து லிஸ்ட் நோட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் யூஸ் ஆகுது. அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டே வந்து தேவைப்படாது. நீங்கள் நெட்டை கூட வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நெட்டை ஆஃப் பண்ணுறேன், அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகுது. ஸோ ப்ளூடிக் வந்துட்டு உடனே வந்து வருது. அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதனா அனுப்புறீங்க, அதனால் நீங்கள் ஆன்லைனில் தானே இருக்கீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடிக் வந்துட்டு வரணும் உடனே வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது, நோட் டு செல்ஃப் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புறது அந்த மாதிரி எது வேணாலுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து, ஸோ நீங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட சேட் பண்ணுறது பதிலாக உங்களுக்கு வந்து நீங்களே வந்து சேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து இது வந்து யூஸ் ஆகுது. தேர்ட், இந்தியன் கவர்மெண்ட் வந்து வாட்ஸ்அப் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் வந்துட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு. அதாவது வாட்ஸ்அப்புக்கு எதிராக வந்து ஃபைல் பண்ணுறாரு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ வாட்ஸ்அப்போட புது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு தீங்கு விளைவிக்கிற மாதிரி இருக்குது, அதாவது டேட்டாலாம் வந்து பறிபோக சான்சஸ் இருக்குது, ப்ரைவசி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது போல ஒரு பெட்டிஷன் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காரு. அதை வந்து அந்த டெல்லி ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்துட்டு அதை வந்து பார்த்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அவங்க வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் மாற்றிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை டெலிட் பண்ணிட்டு வேறு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது போல அவர் வந்துட்டு அந்த பெட்டிஷன் வந்து ரிப்ளை வந்து பண்ணிட்டாரு. இது வந்துட்டு ஒரு நோஸ் கட்டுன்னு நமக்கு வந்து சொல்லலாம். என்னடா ஜட்ஜே வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ தான் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஆமாம், அந்த லெட்டரில் அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட புது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரியாக இருக்கிற மாதிரி தெரியல, எங்கள் மக்களுக்குலாம் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும், ஸோ அதனால் வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லாமல் வந்து பண்ணுங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து யூசர்ஸோட என்னென்ன டேட்டா வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க, அந்த டேட்டா வந்துட்டு நீங்கள் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது போல ஒரு 14 வந்துட்டு வாட்ஸ்அப் வந்து அந்த லெட்டரில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு மூக்க நுழைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த பப்ஜி என்ற ஒரு ஆப்ஸ்லாம் வந்துட்டு டெலிட் பண்ணாங்கல்ல, ஸோ பேன் பண்ணாங்களா, அதுக்கெல்லாம் வந்துட்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு சைனாக்கும் இந்தியாவுக்கும் அந்த எல்லையில் நடந்த
போர் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துட்டு டேட்டா. ஸோ அந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுற சர்வர் வந்துட்டு சைனாவில் வந்து இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு பேனே பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேட்டா ப்ராப்ளம்னால தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து உள்ளே வந்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நல்ல விஷயம் கவர்மெண்ட் வந்து உள்ளே வந்துருக்கிறது. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐடி மினிஸ்டர் நம்மளோட ஐடி மினிஸ்டர் வந்துட்டு ஒரு பேட்டிக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு டிஜிட்டல் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வரலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு தீங்கு விளைவிக்கிற மாதிரி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டேட்டா வந்துட்டு திருடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது போல் ஓப்பனாகவே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல விஷயம் பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப் கிட்டேருந்து இதுக்கு வந்து என்ன தகவல் ஸோ ரிப்ளை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து எங்களுக்கு வந்துட்டு சூட் ஆகாது, நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே டூட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க நம்ம இந்தியன் கவர்மெண்டோட லெட்டர் பார்த்துட்டு வாட்ஸ்அப் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இந்தியாவிலிருந்து வித்ட்ரா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு டாப்பிக்கும் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி ஃபாலோவர் ஜாயின் பண்ணிக்கலாம். என் பேர் சௌ, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சௌமேன். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.